அன்புக்குரிய தேவஜனமே, இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு கர்த்தர் பெரியவர். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 96:4. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்பட்டத்தக்கவருமாக இருக்கிறார் என்றும், அடுத்த பிறையாக பார்க்கும்போது சங்கீதம் 98:1, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தன்னுடைய பரிசுத்த தாளத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 பார்க்கும்போது, என் தேவனாய் கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீர், மகிமையை மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். சங்கீதம் 104:1 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பெரியவர் என்ற தரிசனம் உடையவருடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய உலகத்தின் பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசு கொண்டு வருகிற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள் எல்லாம் நமக்கு வந்து அது பெருசாக தெரியாது. ஆனால் ஆண்டவரை பெரியதாக நாம் பார்க்கும் பொழுது அதையெல்லாம் ஒன்றுமில்லை, இதெல்லாம் குப்பை என்று போல நமக்கு காணப்பட வேண்டும். எப்பவுமே நம்ம தரிசனத்தில் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இந்த சத்ரு எவ்வளவு பலன் என்னதான் பண்ணினாலும் அவன் பலனற்று ஓடிப்புவான். ஏன்னா நம்ம வந்து கர்த்தர் பெரியவராக பார்க்குறோம், அவர் பெரியவர் என்று சொல்லும் பொழுது. இப்போ சின்ன பிள்ளை விளையாடிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோடை அழிக்கக்கூடாது, ஆனால் அதை வந்து சின்னதாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பக்கத்தில் ஒரு கோடு, பெரிய கோடு போட்டோம்னா அது சின்னதாக போயிடும். இதே போல தான் பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகமாய் வரும் பொழுதும் கர்த்தர் பெரியவராக இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்து தரிசனத்தில் அவரை நல் பெரியவர் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் பிரச்சனையெல்லாம் சிறிதாய் போய் மறைந்து போய்விடும். தேவனால் மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் சொன்னது போல எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தும். பாருங்க, எல்லாம் உலகம் மாமிச பிசாசு ஒருபோதும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா வேதம் அவடுத்தன்னு சொல்லுங்கள், சத்ருவின் சகல வல்ல மேற்கொள்ளும் அதிகாரம் இயேசுவின் அதிகாரம், அவைகள் ஒன்று ஒன்றை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளை ஒன்று சேதப்படுத்தக்கூடாதுன்னா அப்போ நிச்சயமாக கர்த்தரை பெரியவராய் பார்க்கணும். அது இல்லாமல் இப்போ பாருங்கள், தாவீதுக்கு வந்து காட்டில் இருக்கும்போது, வனாந்தத்தில் இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து கரடி வந்துடுச்சு, ஒரு விஷயம் சிங்கி வந்துடுச்சு. நம்ம யூஸ்வலாகவே மனிதரால் இருந்தால் திடீர் பார்த்தா எவ்வளோ பயப்படுவோம், ஐயோ ஓடி ஒழிவோம். ஆனால் பாருங்கள், அவன் வந்து அந்த கரடியை விட இயேசு பெரியவர், நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி தான் அந்த கரடி சிங்கவாதத்தில் கிழிச்சு போட்டான். அதே மாதிரி கோலியாத்து வந்து அப்படி நின்று 40 போராடிட்டு இருக்கான். 40 என்ன, காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை, 80 கூப்பிட்டு இருக்கிறான். பயம் எல்லாம் பயந்து, ஏன் அரசன் முதல் பயப்படுறாங்க. ஆனால் பாருங்கள், சிறு பையனான தாவீது அங்கே வந்துட்டு கேட்குறாரு என்ன செய்யறோம். அப்போது அவர் வந்து அங்கே வந்து இயேசுவின் நாமத்தை அவர் பெருசாக பார்க்குறாரு. அப்புறம் தான் சொல்கிறாரு, நீ வந்து நிந்தித்த இஸ்ரேலுடைய ராணுகளின் சேனைகளின் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உன்னிடத்தில் வருகிறேன்வர். அப்போ பாருங்கள், அந்த கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தர் பெரியவருங்கிறது அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அதே போல் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யணும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே சோர்ந்து போயிடுறீங்க, ஒரு சின்ன போராட்டம் வந்தோடனே மனமடிவாயிருங்க, வேதம் அடிக்க முடியாது, ஜெபிக்க முடியல, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி குளிர் ஜுரமாக வருது, எனக்கு கொரோனா வந்துருச்சோன்னு தெரியல, எனக்கு அது வந்துருச்சோன்னு பயப்படுறீங்க. ஆனால் கர்த்தர் பெரியவராக இருந்தீங்கன்னா, பெரியவராக அவரை வச்சுட்டு நல்லா துதிச்சிங்கன்னா, அவர் மிகவும் பெரியவர் அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அவரை பெரியவராகவே நீங்கள் பார்க்கணும். சங்கீதக்காரர் சொல்லுவான், அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவன், மாறுபடுகிறோம் மாறுபடுனாய் காணப்படுவார். இன்றைக்கி நீங்கள் வந்து அவரை பெரியவராக பார்த்தீங்கன்னா பெரிய அதிசயங்களை எதிர்பார்க்கலாம், பெரிய அதிசயங்களை அவர் செய்வார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதனால் பெரியவர், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு கூறியிருப்பேன். அவர் பெரிய கர்த்தராக இருப்பதனால்தான் பெரிய காரியம், பெரியவர், ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை. இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் எடுத்து 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 விசுவாசத்தோடு இருதயத்தில் வச்சு சிந்தையில் அரைஞ்சிட்டு அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்கும், உங்களுடைய பாடுகளெல்லாம் ஓய்ந்து போகும், பிரமிக்கத்தக்கதான் அதிசயம் நடக்கும். இப்படி ஆயிட்டு நீங்கள் சாட்சி சொல்லும்போது ஜனங்கள் பார்த்தா பிரமிப்பாங்க. அதை மாதிரி நீங்கள் இன்னையிலிருந்து கர்த்தர் பெரியவராய் பார்க்கணும். இன்றைக்கு அநேகர் எப்படி பார்க்குறாங்கன்னா, குழந்தை இயேசுவாக பார்க்குறாங்க. அது இல்லாமல் சில பேர் மனுஷன் 6 பார்க்குறாங்க. இல்லைங்க, வானம் அவது சிங்காசனம். தேவ பிள்ளைகளே பயப்பட வேண்டாம், வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படின்னா எவ்வளோ பெரிய தேவன். நம்ம எல்லாவற்றையும் அவர் முன்னாடி ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், விசுவாசிங்க. எல்லாவற்றிலும் அவர் கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் நடத்துவார், அவர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை காணப்பண்ணுவார் என்று விசுவாசிக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் கர்த்தர் பாருங்கள். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது, அவர் வானாதி வானங்களை உண்டு பண்ணினவர் பெரியவர், பெரிய சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை சிருஷ்டித்தவர் பெரியவர், சேனைகளின் கர்த்தரும் மகிமையின் தேவனாய் காணப்படுகிற பெரியவர்,
எல்லாவற்றில் பாருங்கள் அந்த கடல்லாம் பார்க்குறோம், மலையே பார்க்குறோம், எப்படிப்பட்ட தேவன். இதையெல்லாம் சிருஷ்டித்தவர் நம் தேவன், நம் கர்த்தர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார் என்று லூக்கா 1:32 லூக்கா 1:32 சொல்லப்படும். நம்முடைய ஆண்டவருக்கு வானம் சிங்காசனம் பூமி பாது, அவர் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் அமர்ந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவராய் காணப்படுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர் என்பதை காண்பிக்கும் பொருட்டு கர்த்தர் மோசேயை பார்த்து, பார், நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்றும் என்றார். பார்வோனையே பெரியவனாய் கண்ட மோசே பார்வானிலும் தன்னை பெரியவராக கண்டார். கர்த்தரையே மகா பெரியவராய் வல்லமுடையவராய் காண்டார். நாமும் எப்பொழுதும் கர்த்தரை பெரியவராக காண்போமாக. யார் யாரை விட பெரியவர் என்றுதான் இன்றைக்கு செய்தியை கர்த்தர் கொடுக்கப் போகின்றார். ஆபிரகாமிலும் பெரியவர், எங்கள் பிதாக்காபி ஆபிரகாமிலும் நீ பெரியவரோ, அவர் மரித்தார், தீர்க்கதரிசனம் மரித்தார்கள், உன்னை எப்படிப்பட்டவன் ஆக்கினாய் என்று என்றார்கள் என்று யோவான் 8:53 சொல்லப்பட்டிருக்கிறது. யூதருக்கும் இஸ்மவேலருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆபிரகாம் பெரியவர் தான். இப்போ பாருங்க, இன்றைக்கும் இஸ்லாமியர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆபிரகாம நபி அப்படி பெரியவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்றது, எபிரேயர் சந்ததி ஆபிரகாமானவர், இஸ்ரவேல் சந்ததிக்கும் இஸ்மவேல் சந்ததிக்கும் வித்திட்டவர், தீர்க்கதரிசி, நபி என்று கனப்படுத்தப்படுகிறார். உண்மைதான், அவரை விட இயேசு பெரியவர். அப்படி இப்போ எப்படி வந்து ஆபிரகாமா பார்க்குறாங்கன்னா தீர்க்கதரிசி, அதே தான் சகரியாத்துக்கு உங்கள் பிதாக்கள் எங்கே தீர்க்கசந்திக எழுந்தனைக்கு உயிரோடு இருப்பார்களோ என்று கேட்டார் என்று சகரியா 1:5 சொல்லப்பட்டு. ஆபிரகாம் வந்து பார்த்திங்கன்னா 175 வருடம் இருந்து மரித்தார். அவருடைய கல்லறை அர்மேக்கு எதிரே உள்ள மக்பேலா எனப்பட்ட குகையில் இருக்கிறது என்று 25:9 சொல்லப்படுது. ஆனால் இயேசுவா ஆபிரகாமிலும் பெரியவர், அவருடைய கல்லறை திறந்த கல்லறை, இயேசு ஜீவிக்கிறார். இதைத்தான் யோபு பக்தன் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று முழங்கினார். யோபுன் 19:25 அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், ஆனால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்று கழிகூர்ந்தார் என்று பவுல் அப்போஸ்தலனை குறித்து எபிரேயர் 7:25 சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அவர் இப்படி சொல்கிறார், அவர் பெரியவர். எல்லா விதத்திலும் பாருங்க, நமக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவர். எல் ஷடாய் இருக்கிறாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன். எல் ரோயா இருக்கிறாரு. அதே மாதிரி பாருங்க, ஆபிரகாமுக்கு வந்து மகனை போய் பலியிட போகும்போது ஏகுவா ஈரேன்னு சொன்னார். கர்த்தர் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படணும். அப்படிப்பட்ட எல்லா பெரிய பெரிய காரியங்கள், அதாவது முடியாததை முடிக்கிற காரியங்கள் இயேசுமி நாமத்தில். கர்த்தர் பெரியவராக இருந்து பெரிய அதிசயங்களை செய்வார். இன்றைக்கு அநேகருடைய சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி இருந்தோம், மரணப்படுக்கையில் இருந்தோம், கர்த்தர் எங்களை எழுப்பினாரு. அதே மாதிரி இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் தான் கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாரு. இவ்வளோ பெரிய போராட்டத்தை ஃபேஸ் பண்ணோம், இவ்வளோ பெரிய பாடுகளில் கடந்து வந்தோம், கர்த்தர் பெரியவராக இருந்து எங்களுக்கு அதிசயம் செய்தார். எல்லா சாட்சிகளும் சொல்லும்போது அவர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரிய. உங்களுடைய எப்போவுமே நினைவுகள், நடக்கைகள், சிந்தைகள், எல்லாத்துல அறிக்கைகள், விசுவாசத்தில் எல்லாம் இருந்ததில் வச்சு கர்த்தர் பெரியவராய் அப்படின்னு சொல்லணும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமேல. தேவ பிள்ளைகளே, இப்போ ஆபிரகாம் பார்த்துங்க, பயப்படாதே, வேதம் சொல்லி இயேசு கிறிஸ்து தாமே, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன், மாறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று வெற்றி விளக்கமிட்டார் என்று வெளிப்படுத்தல் 1:17-18 சொல்கிறது. ஆபிரகாமையே மேன்மைப்படுத்தி கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோவான் ஸ்நானகன், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று மத்தேயு 3:9 சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, சரீரம் செத்துப்போன ஆபிரகாமுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போன சாராளின் மூலம் சந்ததி கடற்கரை மனை போல பூமியின் தொலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போலும் பெருகப்படின கர்த்தர் பெரியவர் அல்லவா, அவர் ஆபிரகாமிலும் பெரியவர். ஏன்னா ஆபிரகாம் என்று சொல்லும்போது அவர் விசுவாசத்தின் தகப்பன். முடியாதது முடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான். நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லா பொசிஷனாக இருந்துச்சு, ஆனாலும் அவர் காக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் பெரியவராய், ஆபிரகாம் கர்த்தரை பெரியவராய் பார்த்தது நிமித்தமே வயதான காலத்திலும் சாராளுக்கு வழிபாடு நின்று போன காலத்திலும் ஈசாக்கை கர்த்தர் தர வல்லவர் என்று சொல்லி தேவனை சந்தேகப்படலை, அவிசுவாசப்படலை, முழு நிச்சயமாய் நம்பி தேவரை மகிமைப்படுத்தின என்று இந்த வேதத்தின் மூலம் நம்ம பார்க்கிறோம். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டாகவே பூமியின் தன்மையுடையவனாயிருந்து பூமி கடத்தியவர்களை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிற எல்லாரிலும் மேலானவர் என்று யோவான் 3:31 சொல்கிறார். ஆபிரகாமை பெரியவராய் கண்டு பெருமையாய் பேசி கொண்டிருந்த யூதர்களை பார்த்துதான் இயேசு சொன்னார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு கழிகூர்ந்தான், ஆபிரகாம் உண்றதுக்கு முன்னவே நான் இருக்கிறேன் என்றார். யோவான் 8:56-58 கர்த்தர் பெரியவராய் பாருங்கள், இன்னையிலேருந்து பாருங்கள், முடியாதது முடிக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் முடிப்பார்.
ஆபிரகாம் 100 வயசில் போய் குழந்தைய கொடுத்தார்லையே, ஏன் முடியாதா? இன்றைக்கி பாருங்கள், ஒரு 5 வருஷம் ஆனாலும் குழந்தை பிறக்குமா குழந்தை பிறக்காதா அப்படின்னு சந்தேகப்பட்டுறாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு சிஸ்டர், 12 வருஷம். நான் தான் எப்போவுமே அவங்களுக்கு சொல்லுவேன், 1000 வருஷம் கத்திருக்கு ஒரு நாள். நீங்கள் நாள் கணக்குப்பட வேண்டாம். கர்ப்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கும் சுதந்திரம், கனி கத்தரால் கிடைக்கும் சுதந்திரம்னு சொல்லி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை பெரியவராக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, ஆபிரஹாமுக்கு எப்படி ஈசாக்கை கொடுத்தீரோ அதே போல் எனக்கும் தர வல்லவர் என்று சொல்லி நீங்கள் கத்தரை மட்டும் பெரியவராய் நம்பி வாழ கற்றுக்கொண்டீர்களா? அனுதினமும் பெரிய காரியங்களை காண்பீர்கள், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை காண்பீர்கள். தேவ பிள்ளைகளை விசுவாசிங்க, ஆபிரஹாலிலும் பெரியவர் கத்தர் என்பதையும். இரண்டாவது நான் பார்க்கும்போது, யாக்கோபிலும் பெரியவர். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ? இதெல்லாம் எப்படி கேட்குறாங்க பாருங்க. யோவான் 4:12 நீர் யாக்கோபிலும் பெரியவரோ என்று சமாரியா ஸ்திரீ சர்வசாதாரணமாக இயேசுவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டு விட்டார். அது ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கே அதிர்ச்சியாக இருந்திருக்கணும், ஆனால் அது அறியாமையினால் வெளிப்பட்ட கேள்வி. ஆண்டவருக்கு தெரியும், இவ்வளோ பற்றி தெரியும், இவ்வளோ ஹிஸ்ட்ரி தெரியும், ஆண்டவர் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் பாரு, அந்த அம்மா என்ன கேட்கணும், யாக்கோபிலும் பெரியவரா அப்படின்னு கேட்குது. இன்னைக்கு அப்படித்தானே சொல்லுவாங்க, இதை செய்ய இயேசுவால் கூடுமா? கூடும். மனிதரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். வேதம் சொல்கிறது, உம்மாலே செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தைரியமாக இருங்க. சமாரிய மக்கள் பாருங்கள், யாக்கோபை மிகவும் முக்கியப்படுத்தினர். சமாரியில் அந்த கிணறு, யாக்கோபினால் தோண்டப்பட்ட கிணறு, பல நூற்றாண்டு கடந்து போனாலும் அந்த கிணறுடைய தண்ணீர் தண்ணி கொடுத்து கொண்டே இருந்தது. அதனால் பாருங்கள், அந்த கிணறு அவங்க பெருசாக அதை பார்த்தாங்க. யாக்கோபு கொடுத்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாக உண்டாகும். கர்த்தர் கொடுக்கிறவனுக்கு யாக்கோபிலும் பெரியவர். அவர் ஜீவ தண்ணீரை தருகிறவர், அதை குடிக்கிறான் ஒரு காலம் தாகமடைவது, அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று யோவான் 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றில் அதாவது இது யாக்கோபிலும் பெரியவரான என்ன அர்த்தம்னா, அந்த கிணறு யாக்கோபால் கொடுக்கூட அந்த கிணத்துல தண்ணியே வத்தாது. அப்போ யாக்கோபு தான் அங்கே பெரியவர். சில பேர் அப்படித்தான் கிரியையை பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ சேர்ந்துட்டு இவங்க இவங்க இந்த ஊழியற்ற போனால் இது நடக்கும், அந்த ஊழியற்ற போனால் இது நடக்கும் அப்படி சொல்லுவாங்க. அவங்க பெரியவங்க அனுவாங்க. இவங்க அதை மாதிரி தான் கேட்குறாங்க, யாக்கோவிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றிலும் யாக்கோ வெறும் கிணற்றை மட்டும்தான் கொடுத்தார். ஆனால் இயேசுவோ பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பின் சந்தோஷம், தெய்வீக சமாதானம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, நித்திய ஜீவன், பரலோக பாக்கியம் எல்லாம் நமக்கு தந்திருக்கு. கிணற்று தண்ணீர் சரீரத்துக்கு மாத்திரமே பயன்படும், ஆனால் கர்த்தரோ கர்த்தர் தருகிற தண்ணீரும் நம்முடைய ஆவி ஆத்மா சரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று எபேசியர் 1:3 சொல்கிறேன். யாக்கோபு கிணறு ஒரு நாள் வற்றி போகக்கூடும், ஆனால் கிறிஸ்துவுடைய அன்பும் மனதுருக்கமும் காருண்யமும் ஒரு நாளும் வற்றி போகாது. தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவரோடு நீங்கள் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த உலகத்து அன்பெல்லாம் உங்களுக்கு மாயையாக தோணும். வீட்டில் சில பேர் எனக்கு சொல்லுவாங்க, சிஸ்டர்னு எனக்கு வந்து என் வீட்டில் யாருமே என்னை நேசிக்கிறது இல்லை, யாருமே என்னை இது பண்ணுவாங்க, என்னை ஒரு சட்டை பண்ணுவாங்க, என்னை ஒரு மனுஷியாவே ஒரு மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிப்பார். என்றைக்கு நீங்கள் மற்றவரால் மறக்கப்படுறீங்க, தள்ளப்படுறீங்க, வெறுக்கப்படுறீங்க, ஒதுக்கப்படுறீங்கன்னா கத்துடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவங்க. அதில் தான் வேதம் சொல்லுது, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேட்டரப்பட்டவளே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுவார். அந்த மாதிரி ஜனங்கள் தான் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்தும். ஆண்டவரும் அவங்கள எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக வச்சு நல்லா உயர்த்திடுவார். எப்படி சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு நான் ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன், 10 வயசு பையன், அஞ்சு வருஷமாக அவன் வந்து 5வது வயசுலேருந்தே அவன் பிரசங்கம் பண்ணுறான். ஜோயல் இம்மானு அவன் பேசுகிற பார்த்துலாம் ஆச்சரியமாக இருக்குது. அவனுடைய இது பார்த்தா அவனுடைய தாயார் ஒரு செய்தி கொடுக்குறாங்க, அவங்க வந்து நாங்கள் நரிக்குறவை இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றாங்க. ஆண்டவருக்கு வந்து இந்த இனம் அந்த இனம் இந்த ஜாதி அந்த ஜாதி இல்லைங்க. இயேசுவன் நேசித்தா போதும், அவர் பெரியவராய் காணப்பட்டால் போதும், அந்த குடும்பத்தார் பெரியவராய் காணப்பட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கூட்டம் தெரியுங்களா? இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் அவ்வளவு நல்லவர், அவரை பார்க்குறத நீ யாராகவும் இருக்கலாம், நீ கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ அதெல்லாம் இல்லை. ஆவி ஆத்துவா சரியில்ல, கத்தருக்கு முன்பாக நின்று அவர் பெரியவராய் நீ பார்த்துட்டனா யாரை கொண்டும் பேசுவ, கல்லுகளை கொண்டு பேசுவேன்னு சொல்கிறார் இல்லையா, அதே மாதிரி பேசுவார். இன்றைக்கி அநேகர் வந்து எனக்கு அழைப்பு வரல சிஸ்டர், என்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தலை. சொல்லாதீங்க, ஆண்டவரத்தில் அன்பு கூறுங்க, ஆண்டவரை நேசிங்க, வேதத்தை வாசிங்க, தியானிங்க. அந்த வேத வசனம் நான் எப்போவுமே பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், வாலிப வயசில் நீ வேதத்தை சுமந்தால் வயதான காலத்தில் இந்த வேதம் ஒன்று சுமக்கும். எங்களெல்லாம் அப்படிதான்,
கர்த்தர் எங்களை அழைச்சாரு அப்போ பயன்படுத்துற இப்போ பாருங்க எந்த சரீர பலவீனத்தை குறித்து நாங்கள் பயப்பட மாட்டோம் குறை சொல்ல மாட்டோம் வலிக்கு எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதுதான் நீ அறிக்கையாக பண்ணணும். நான் பெட்டில் விழுந்துருவேணும், எனக்கு கை கால் விழுந்துருமா, அதெல்லாம் ஒன்றும் விழாது. ஏன்னா வசனம் சொல்லுது, விசுவாசிங்க. யாக்கோபிலும் பெரியவராய் கர்த்தர் நம்முடைய கூட இருக்கிறார். ரட்சிப்பின் ஊட்டுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஏசாயா 12:3 தாவீது ராஜா நன்றியோடு சொன்னார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்வேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிறீங்களா, ஆண்டவரை பற்றி பக்கத்தில் சொல்கிறீங்களா, இந்த நெருக்கடி நேரத்தில் சொல்கிறீங்களா, இந்த குறைவுள்ள காலத்தில் சொல்கிறீங்களா, இந்த வியாதி நேரத்தில் சொல்கிறீங்களா, சொல்லணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வியாதியை நீக்குவார், வேதனை நீக்குவார், பண நெருக்கடி அகற்றுவார், ஆசீர்வதிப்பார், வறுமை தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒழியப்படும். நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்க, அதை விசுவாசிப்பாங்க. ஜனங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. சொல்கிறது தான் நீங்கள் வந்து சோம்பல்தனம் பண்ணிக்கிட்டு பயப்படுறீங்க, என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோ. ஆனால் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ரத்த சாட்சியாக மறிக்க கூட ஆயத்தம்ன்றீங்க. எப்படி ஆயத்தம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே ஓ பயமா இருக்கு, சொல்லக்கூடாது. கர்த்தருக்காக எழும்பணும். இந்த காலத்துல யாரெல்லாம் தைரியமா எழும்பி ஊழியம் செய்யறாங்களோ அவங்களை தரிசி காலத்துல கர்த்தர் மகிமென் எழுப்புதல வைத்து வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். தேவ பிள்ளையே நீ பயப்படாதே. அவருடைய நாமம், அவருடைய அழைப்பு, அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய அபிஷேகம், ஒரு நம்முடைய ஆவியாத்தவர் சரீரம் அவர் பேசணும். அவ்வளவுதான், நமக்கு ஒரு கருவியா நிக்கிறார். வாயை திறந்து அவர் பேசுவாரு, அவர் தொட்டு அவர் தொடுவாரு, அவர் பார்த்து அவர் பேசுவாரு. எல்லா பிசாசின் கீதையும் அழிக்க முடியாது. கர்த்தர் எழுந்தருளுவார். நீ சோர்ந்து போய் பயந்து இருக்கிற வரைக்கும் பிசாசு உன்னை விரட்டிக்கிட்டே இருப்பான். எழும்பி எதிர்த்து நில்லு ஓடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி எடுத்து நிற்கணும், இயேசுவின் நாமத்தில் வேத வசனத்தை பிடித்து கொண்டு. எழுதி இருக்கிறதே, சத்ருவின் சகல வல்ல மேற்கொள்ளும் அதிகாரம் இயேசுவின் அதிகாரம், அவர்கள் வேண்டுமனை சேதப்படுத்த மாட்டாது என்று எழுதி இருக்கிறதே சொல்லு. ஓடிடுவான். வசனம், வசனம் என்பது அக்கினி, அவன் மேலே போடுற வெடிகுண்டு. ஆனால் வசனம் படிக்க மட்டும் முடியாது, சீரியல் பார்த்துருவேன், சினிமா பார்த்துருவேன், கதை புஸ்தகம்லாம் படிச்சிருவேன், அக்கம் பக்கத்தில் போய் ஃபோனில் ஒரு மணி நேரம் இருப்பேன். ஆனால் இந்த வேத புத்தகத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தெய்வ பிள்ளைகளே. எப்படி பார்க்குறீங்க கர்த்தரை, குழந்தேசுவை பார்க்குறீங்களா, ஆறடி மனுஷனை பார்க்குறீங்களா, இல்லை அவ்வளோ பெரிய தெய்வம். அவர் நம்மளை நினைக்கிறதுக்கு நம்ம ஏமாத்துறோம், நம்மளை விசாரிக்கிறதுக்கு நம்ம ஏமாத்துறோம். நமக்காக அவர் சிலுவையில் எல்லாம் பாடுகள் அனுபவித்தார். நம்முடைய சமாதானத்துக்காக அவர் சமாதானம் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். நம் கைகள் கால்கள் செய்த பாவத்திற்காக ஆணிகடாவப்பட்டார். ஒரு சின்ன முள்ளு குத்தினால் நம்மளால் தாங்க முடியாது. ரத்தம் கிழிச்செறிஞ்சது, அந்த முதுக வந்து நிலம் வரும் உழுதார்கள். ஆண்டவர் மேலே அவனுக்கு அன்பு வரல. அவருடைய சிலுவை பாடுகளை டெய்லி காலையில் நினைச்சிரு. லெந்த் டேஸில் மாத்திரம் இல்லை, எல்லா நாளும் நினைக்கணும். அவர் நினைக்க உனக்கு அவர் மேலே அளவற்ற அன்பு. எனக்காக அல்லோ, எனக்காக அல்லோ அப்படின்னு கதறுவீங்க. உடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதே. ஏசப்பா நீர் யாக்கோபிலும் பெரியவ, ஆபிரகாமிலும் பெரியவ, நீர் எல்லா பிரச்சனையுடைய பெரியவர், சோதனையிலும் பெரியவர், வேதனையிலும் பெரியவர், பிரச்சனையிலும் பெரியவர், வியாதியிலும் பெரியவர், எதிரான பிசாசை விட நீரே பெரியவர் சொல்லுங்க. பிசாசே ஓடி போயிடுவான். மூன்றாவது நாம் பார்க்கும்போது சாலோமனின் பெரியவராய் கர்த்தர் இருக்கிறார். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலோமனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலோமனிலும் பெரியவர் இங்கே இருக்க ஆதலா நியாயத்திற்பினால் அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியோடு எழுந்து நின்று அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்று மத்தேயு 12:42 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் சரித்திரத்திலே சாலோமன் ராஜாவின் காலம் பொற்காலம், எந்த யுத்தமும் இல்லாமல் தேசம் இளைப்பறுதலாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. 40,000 சதுர மைல்களை திறமை கொண்ட அரசாண்ட சாலோமோன் தன்னை பற்றி சொல்லும்போது, இதோ நான் பெரியவனாக இருந்து எனக்கு முன் இஸ்ரேமில் இருந்த எல்லாரை பார்க்கலாம் ஞானமடைந்து தேறினேன் என்றார். பிரசங்கி 1:16 சாலமன் 3 காரியத்திலே பெரியவராயிருந்தார். ஆளுகையில் பெரியவராயிருந்தார், ஞானத்தில் பெரியவராயிருந்தார், மகிமையிலே பெரியவராயிருந்தார். கர்த்தரோ சாலமனை பார்க்கலும் ஆளுகையிலே பெரியவர். சாலமன் பாருங்க, கர்த்தர் அவருக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார்.
அவருடைய நியாயம் அவரை வந்து ஒரு ஜனங்களை நியாயம் செய்யும் பொழுது கரெக்டான இதை சொன்ன. ஏன்னா அங்கே அவர் வந்து கேட்டதே தேவனுடைய ஞானத்தை தான் கேட்டார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட மத்தியில் வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னா எனக்கு நிலம் வேணும், எனக்கு சோறு வேணும் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க. என்ன வேணும்னா ஆண்டவர் எனக்கு நீங்கள் வேணும் கேளுங்க, நான் ஒவ்வொரு செய்தியிலையும் சொல்கிறேன். அப்படி கேட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இப்போது ராஜா வந்து மூணு வேலை செய்கிறவங்ககிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு என்ன வேணும்னு. ஒருத்தர் வந்து எனக்கு 10 கிலோ தங்கம் வேணும், ஒருத்தர் வந்து எனக்கு இங்கே ஒரு இடம் வாங்கி தரணும், வீடு கட்டணும்னு சொன்னாராம். ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், ராஜா என் வீட்டுக்கு வரணும்னாரு. அப்போ ராஜாவே அங்கே வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு என்ன செய்யணும், அந்த போகிற இடமெல்லாம் ரோடு சரி பண்ணிடுவாங்க, லைட்ஸ் வச்சுருப்பாங்க, வீடு ராஜா என் வீட்டில் வந்து தங்கணும்னாரா, வீடை ஃபுல்லாக பேலஸாக மாற்றிட்டாங்க. இதைத்தான் நீங்கள் சொல்லணும், ஏசப்பா நீங்கள் வாரோ நீங்கள் வேணும்ன்றா. அவர் வந்த அந்த இடம் ஃபுல்லாக ஆனந்த மகிழ்ச்சி, சஞ்சலமும் தவிப்பு ஓடிப்போம். இன்றைக்கி ஆசீர்வாதத்தை தேடுறீங்களே ஒழிய ஆசீர்வதிக்கிற கர்த்தரை தேடணும். இதை செய்யும் ஆண்டவரே, இதை ஆசீர்வதி ஆண்டவரே, பிள்ளையை ஆசீர்வதி ஆண்டவரே, கற்பத்திற்கு அடி கூட ஆண்டவரே, எனக்கு நிலம் வேணும் ஆண்டவரே, வீடு வேணும், வார வீட்டில் இருக்கிற ஆண்டவரே, தொல்லையாக இருக்கு எனக்கு சொந்த வீடு தார ஆண்டவரே, இதெல்லாம் கேட்குறீங்க. ஆசீர்வதிக்கிற கர்த்தர் வேணும் கேளுங்க நேயர்களே. ஏன்னா வேதம் அப்படித்தான், ஆண்டவரோடு நடக்க நடக்க அவருடைய அன்பு ஈடு இணையற்றதுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். எல்லா நேரமும் அவர் 24 hours அவைலபிளாக இருப்பார். சில மனிதர்கள் ஃபோன் பண்ண இன்னைக்கு அவங்க வெளியே போயிட்டாங்க, அவங்க இல்லை அங்கே இல்லை. ஆண்டவர் கூட இருந்தீங்க, தேவ பிரசன்னம் கூட இருக்கும்போது ஆவியானவர் உங்களோடு இடைப்பட நான் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டுக்கிறேன்னு சொன்ன கர்த்தரோட நீங்கள் இடைப்படணும். பிரச்சனை வந்தவுடனே அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் ஓடி போய் சொல்கிறீங்க. முதல்ல சொல்ல வேண்டிய இடம் உங்களோடு இருக்கிற ஆவியானவரிடம் அன்றைவிட போய் சொல்லுங்க. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்கிறது, அவர் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உன் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து வீடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து வீடு, அவர் உன்னை ஆதரிப்பார். வருத்தப்பட்டு பாரசமங்கள் யார் எண்ணத்தில் வாருங்கள் பாருங்க, அவருடைய டாக்டர் எவ்வளவு மிருதுவா இருக்கு. வாங்கப்பா உங்க பிரச்சனையை தாங்கப்பா, நான் உனக்கு இழைப்பாரல் தரேன்றார். நம்ம ஆண்டவர் மற்றவங்க மாதிரி எனக்கு இதன் பணம் தா இதத்தா அதத்தா நான் கேட்கறது இல்லை. ஆண்டவட்ட வந்தா போதும், வரணும். ஆண்டவட்ட வர்றதானே இங்க பெரிய பிரச்சனை. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசிரியனா அன்னைக்கு தான் ஒரே நாள் தான் லீவு ஃபேக்டரியில, அதுக்கப்புறம் எப்படி சர்ச்சுக்கு வரும், அன்னைக்கு தான் போகணும். முதல் நாள் வாரத்தில் ஆரம்பம் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து ஆரம்பிங்க. அப்போது சாலமோனை ஆசீர்வதித்த கர்த்தர் அவர் சொல்கிறாரு, நீ இப்படி இந்த ஞானத்தை கேட்டதுனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தையோ கனத்தையோ உனக்கு தருவேன்ட்டார். ஆண்டவர் கேட்கவே இல்லை. இவர் என்ன சொன்னார், இந்த ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு ஞானத்தை தாங்க. இவ்வளோ பெரிய காரியம் அப்படித்தானே, நீங்கள் கேட்கணும், பெண்கள் கேட்கணும். இந்த குடும்பத்தில் ஆண்டவரே நான் ஞானம் விளங்க வாயை திறக்க எனக்கு ஞானம் தரும், என் கணவரத்தில் எப்படி நடக்க எனக்கு ஞானம் தரும். ஆண்கள் கேட்கணும், என் மனைவியை நேசிக்கிற எனக்கு இருதயம் தரும். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஞானத்தினால் அவங்களை நிரப்பி அவங்களை ஆசீர்வதிக்க கிருபை தரும். நீங்கள் எல்லாமே கர்த்தரை முன்ன வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுத்து உங்களை முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவார். புழுதியில் இருந்த எண்ணெய் ராஜாக்களோட அமர பண்ணுவார். எளிமையான எண்ணெய் நினைவு கூர்ந்தார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, ராஜாவை கூட ராஜாக்களை இப்போ ஊழியர்கள்லாம் அழைச்சிருக்காருன்னா ராஜா ராஜரீக ஆசாரிய கூட்டம். எனக்கு ஊழியர் செய்யவே பிடிக்கல, எனக்கு ஒரே வெறுப்பாக இருக்கு, ஒரே போராட்டமாக இருக்கு, சொல்லத பாடுகள் மத்தியில் தான் பரமனை பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவரும் ருசிச்சு பாரு, அழைச்சாரா கைவிடவே மாட்டார், கடைசி வரை கூட இருப்பார். ஆனால் உன் ஐக்கியம் ஆண்டவரோடு இருக்கணும். உன் ஐக்கியம் பணத்தோடு இருக்கக்கூடாது, உன ஐக்கியம் போய் குடும்பத்தோடு இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு ஐக்கியம் இருந்தால் ஊழியம் வளரும். அதுதான் போன முறையே சொன்னேன், ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினோட ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை மட்டும் மறக்கவே கூடாது. இன்றைக்கி பாருங்கள், வல்லமையான ஊழியர்லாம் பாருங்கள், பாலையங்கிச்சோலாம் காலையில் எழுமணும்னா முதல்ல ஆண்டவருக்கு விஷ் பண்ணுவார், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், இன்றைக்கு நான் செய்கிறேன், நீங்கள் செய்யுங்க, கர்த்தரை முதல்ல கனப்படுத்துங்க, இந்த நாளை ஆரம்பிக்கும் போது அவருக்கு விஷ் பண்ணுங்க, கனப்படுத்துங்க, என்னை கனம் பண்ணிக்கிறேன், நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் போய் சொல்ல மாட்டார், எங்க பார்த்தாலும் கனவீனம் ஆகிடாயின்னு சொல்றீங்களா, கர்த்தரை கனப்படுத்துங்க, உங்களை யாரும் கனவீனப்படுத்த விடவே மாட்டார். அதுதான் வேதம் சொல்றது, உன் வெக்கத்துக்கு பதிலாக கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார், ஒரு நாள் சோர்ந்து போகாதே.
ஆண்டவரை தேடாமல் ஒரு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணாத. அந்த தொடங்கும் போதே அவரோட தொடங்கு, முடிக்கும் போது அவரோட முடித்து நைட் படுக்கும் போது ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். நான் நேசாக இருந்தனால சொல்கிறேன், எங்களுக்கு வந்து டேக் ஓவர் ஹேண்ட் ஓவர்னு இருக்கும். நைட் நர்சஸ் காலையில் வந்தோடனே நாங்கள் அவங்ககிட்ட எங்களுடைய காரியங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். டே நர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. இந்தந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன மெடிசன் கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இந்த மெடிசன் கிடைக்கும், எல்லாம் இவங்களுக்கு எல்லா டெஸ்ட் எடுக்கணும், இதை எடுக்கணும், அதை எடுக்கணும், எல்லாம் சொல்லுவாங்க. ரிசல்ட்டை வாங்கி பண்ணணும், எல்லாம் ஒப்படைச்சிட்டு போவாங்க. இதைத்தான் நீங்கள் பண்ணணும். காலையில் எழும்பணுன்னே ஆண்டவர்கிட்ட நைட் செய்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லி அந்த நாளை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. நைட் படுக்கும்போது ஆண்டவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எட்ட சொப்பனை வராது, பயமுறுத்தல் வராது, எதிரி எழும்ப முடியாது, எதிரிக்கு உள்ளே வர இடமே இருக்காது. கர்த்தரையே கனப்படுத்தி அவர் பெரியவர் பெரியவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். சாணமல ஞானத்தை பார், கர்த்தருடைய ஞானம் பெரியது. அந்த ஸ்திரீ வந்து ஆச்சரியப்பட்டா. அப்போ பாருங்கள், சாலமோன் ஞானத்தை பார்த்தே ஆச்சரியப்பட்டா. அப்போ ஆண்டோட ஞானம் எவ்வளோ பெரியது. அவரே பேதைகளை ஞானியாக்குகிறவர், அவரே சாலமன் ஜபம் கேட்டு ஞானத்தை தந்தொழினர், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று 1 கொரிந்தியர் 1:31 சொல்கிறது. சாலமனை பார்க்கலாம், நம்முடைய கர்த்தர் மகிமையிலே பெரியவராய் காட்டு புஷ்பங்களை உடுப்பித்தவர். யோசனை பண்ணி பாருங்க, அந்த புஷ்பங்கள் என்ன அழகழ கலரில் பூத்திருக்கு. நீங்கள் இன்னும் அந்த மலை பிரதேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற பூக்கள்லாம் பார்த்தா பிரமிப்பாக இருக்கும். ஐயோ, எப்படி கர்த்தர் படைச்சிருக்கிறார். அந்த பட்டர்ஃப்ளைலாம் பாருங்கள், அதுக்கு ஒரு ஆடைகள், அதுக்கு ஒரு கலர், என்ன அழகா. அவர் சிருஷ்டித்தலை பார்த்து நீங்கள் மழுந்தீங்கன்னா கர்த்தரை பெரியவராக பார்க்க முடியும். தேவ பிள்ளையே, சாலமோன் முதலாய் தன் சர்வமைகள் அவைகள் ஒன்றை போகலாம் கொடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 6:29 நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை தந்து மகிமையினால் நிரப்புகிறவர் அவர்தான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நீதியின் சால்வை தரிப்பிக்கிறவரும் அவர்தான். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை பெரியவராய் பார்க்க பார்க்க என்ன செய்யணும் தெரியுமா? துதிக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவரை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி. ஏன்னா துதிக்கப்படத்தக்கவர் அவர் தான், கனத்துக்குரியர் அவர் தான், மகிமைக்குரிய அவர் தான். நீ அதை செய்யணும். 4வது பக்கம், யோனாவிலும் பெரியவர். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை சாதாரண மனுஷராக அறியவே முடியாது. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை சாதாரண மனுஷன் அறியவே முடியாது. சூரியன் எவ்வளவு பெரிய என்று ஒரு எருமினால் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் தம் பெரியவர் என்பதை ஓரளவு விளக்கும்படிக்கு உலகத்தில் வாழ்ந்த சிலரோடு ஒப்பிட்டு பேசுவதை பார்க்கிறோம். யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருந்தார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டன தன் மனம் திரும்பி, இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்திற்பு நாளில் நினைவே பட்டத்தினருக்கு இந்த சந்தையுடைய எழுந்த இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்று மத்தேயு 12:40-41 சொல்கிறது. இதுக்கு பேர் தான் யோனாவிலும் பெரியவர். நினைவே என்ற புறஜாதி பட்டணத்தில் ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணி அங்கிருந்த 120,000 பேரை ரட்சிப்புகளை கொண்டு வந்து விட்ட யோனா பெரியவர் தான். ஆனால் அவருடைய பிரசங்கம் நினைவேயே நினைவையோடு முடிந்து போனது. ஆனால் கர்த்தருடைய பிரசங்கமோ உலகம் முழுவதிலும் தொனித்து கொண்டே இருக்கு. இன்றைக்கும் லட்சம் லட்சமாய் ஜனங்கள் இன்றைக்கு நாங்கள் அவருடைய நாமத்தில் தான் பிரசங்கம் பண்ணுறோம். இன்றைக்கும் அவருடைய நாமத்தில் தான் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைக்கும் அவருடைய நாமத்தில் தான் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் அவருடைய நாமத்தில் தான் அற்புதங்கள் நடக்குது. யோனாவிலும் பெரியவராக இருந்து கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி யோனா 3 நாளில் மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல தான் மனுஷகுமாரன் நமக்கு பாதாளத்தின் வயிற்றில் 3 நாட்கள் இருந்தார் என்று பார்க்கிறோம். பிரசங்க செய்தியை பாருங்கள், அழியும் என்ற பிரசங்கித்தார் யோனா, பிழைப்பாய் என்று பிரசங்கித்தார் இயேசு கிறிஸ்து. நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் வந்து செய்திகள்லாம் வேதத்தை படிக்கும்போது ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் படிக்கணும். எப்படிலாம் எப்படி எப்படி இருக்குது இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்க்கும்போது கர்த்தர் பாருங்கள், அவன் வந்து அழிஞ்சு போயிருன்னு பேசினாரு, இவர் வந்து ஜீவன் பெறுவர் என்று பிரசங்கித்தார். கவிழ்க்கப்படும் என்று அவர் சொன்னார், இவர் கட்டப்படும் என்று சொன்னார். இதுக்கு தான் யோனாவிலும் பெரியவர். உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க முடியாது. தேவன் தன்னுடைய குமாரை உலகத்தை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கும்படிக்கு அவரை அனுப்பினார். யோனா ஒரு ஊழியக்காரன், ஆனால் இயேசுவோ எஜமானன். எந்த ஊழியக்காரனும் எஜமானிலும் பெரியவன் அல்ல. நாம் ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற உண்மைதான், ஆனால் எந்த ஊழியக்காரனும் தேவனை விட அதிகமாய் பெரியவன் அல்ல. தேவன் ஒருவரே பெரியவர், யோனாவிலும் பெரியவர். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது தேவாலயத்திலும் பெரியவர். தேவாலயத்தில் பெரியவர்
இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிற மத்தேயு 12:6. சாலமோன் கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான ஆலயத்தை கட்ட நினைத்த போது, எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயமும் பெரிதாயிருக்கும் என்று 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே 3 பெரிய தேவாலயங்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாவது சாலமோன் கட்டின தேவாலயம், 2வது எஸ்ரா நெகேமியா செருபாவையில் போன்றவர்கள் கட்டின தேவாலயம், 3வது ஏரோது ராஜா கட்டின ஆலயம். கர்த்தரோ எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவராயிருக்கிறார். உன்னதமான கைகளில் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியா இருக்கும். எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கியிருக்கிற ஸ்தலம் இதுவே என்று அப்போஸ்தலர் 7:48-49 சொல்றார். ஆவியாய் இருக்கிற தேவன் தங்கள் விரும்புகிற ஆலயம் நாமே தேவனுடைய ஆலயம். நம்முடைய சரீரம் ஆவியானவர் தங்குகிற ஆலயம். 1 கொரிந்தியர் 3:12-19. அன்றைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்தை நம்முடைய மகிமையால் நிரப்பினவர் உங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை பரலோக மகிமையினாலும் ஐஸ்வர்யத்தால் நிரப்புவார். விசுவாசி தேவ பிள்ளையே, நம்ம கூட இருக்கிற தேவர் ஆவியான தேவன், பரிசுத்த ஆவியான ஆலயம் நம்முடைய சரத்தை ஆலயமாக்கி அந்த ஆலயத்துல எல்லா மகிமை வல்லமை எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லா கிருபை நம்மை சூழ்ந்து மூடியிருக்கிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று 2 கொரிந்தியர் 16:16 சொல்லப்பட்டது. கர்த்தரோ மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. உலகத்தில் இருப்பவன் யார்? அவன்தான் சாத்தான். அவனுக்கு கீழாக குறி சொல்லும் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், பில்லி சூன்ய மந்திர தந்திர ஆவிகள் எல்லாம் இருக்கிறது. விழுந்து போன தேவதூதர்கள் ஆவிதான் மந்திரவாதிகளை தங்களுக்கு கீழ்ப்படுத்தி செய்வினை செய்கிறார். ஆனால் கர்த்தரோ தேவதூதர்களிலும் பெரியவர், சத்துருடைய சகல வல்லமைகளிலும் பெரியவர். பாருங்க, நிறைய பிரச்சனைகளில் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது எல்லா காரியத்திலையும் இன்னைக்கு நாங்கள் ஊழியர் செய்கிறோன்னா பிசாசு விட இயேசு பெரியவர், பிரச்சனை விட இயேசு பெரியவர், வியாதி அதட்டினா ஓடிடுங்க. இன்னைக்கு கொரோனாவில் அநேகர் வந்து மறிச்சதை விட பயத்தில் தான் மறிச்சாங்க. அநேகர் ஃபோன் பண்ணும்போது நான் சொல்ல, முதல்ல நீங்கள் பயப்படாதீங்க, அந்த பயத்தின் ஆவியை அதட்டி வெளியேற்றினோம்னா அங்கே வியாதி இல்லாமல் ஓடிப்பு, நான் சுகம் உண்டாயிருது. இதைத்தான் நீங்களும் செய்யணும். பாருங்கள், அவர்கள் பயப்படாமல் அதட்டி, நீ உன்னை பெரியவனாய் காண்பிக்கிறாயோ, என் இயேசுவை விட நீ பெரியவனோ என்று கேட்டார்கள். அந்த வார்த்தை அந்த அசுத்தாவி தாங்கும் வேகமாய் போய் பாருங்கள். சில நேரங்களில் வந்து பிசாசு விரட்டும் போது ரொம்ப பண்ணு வாயெல்லாம் நம்மளா பயமுறுத்துற மாதிரி திரு மறுபடி சொல்லணும், ஏசு கிறிஸ்தின் வல்லமுள்ள நாமத்தில் போ பிசாசு அப்படின்னு அதட்டம்னா ஓடிடும். எல்லாவற்றிலும் தேவன் பெரியவர், நம்மில் வாசம் செய்து கொண்டிருக்கிற பரிசுத்தாவியான பெரியவர். பாருங்க, மந்திரவாதிகளையும் பில்லிசலையும் குறித்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒரு குறிச்சொலி இல்லை. என்னாகும் 23. சில பேர் கேட்குறாங்க, சிஸ்டர் எங்களுக்கு அவங்க மந்திரம் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அந்த மந்திரம் பலிக்காது. யார் உங்களுக்கு மந்திரம் பண்ணாங்களோ அவங்களுக்கு நேராக போய் அடிக்கும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும், முறுமுத்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு தேவ பிரசன்னத்துக்குள்ள, தேவ வல்லமைக்குள்ள, தேவ வார்த்தைக்குள்ள, ஆவியானவருக்குள்ள நீங்கள் அடங்கி இருந்தீங்கன்னா அந்த எந்த மந்திரமும் உங்களுக்கு பலிக்காது. இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். யோனா யோசனையில் பெரியவரும் செயலிலே வலவரமாக இருக்கிற அவனவன் கூட வழியத்தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலத்தக்காக நம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளிலையும் மேலும் நோக்கமாக இருக்கிறது என்று 32:19. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், கர்த்தர் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலோமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்மில் இருக்க உலகத்தில் இருக்கும் பிசாசி விட நம்மில் இருக்கிற இயேசு பெரியவர். இந்த நாளிலிருந்து கர்த்தர் பெரியவர் என்ற தரிசனத்தோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எந்த அந்தகார வல்லமையின் கிரியங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள இரட்சகா, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளை என்னென்ன காரியத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்கிறது, இந்த போராட்டம் இவ்வளோ பெருசாக இருக்கிறது, வியாதி இவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கிறது என்று புலம்பி தவிக்கல. அந்த கடன் பிரச்சனை எனக்கு மலை போல் பெரிதாக இருக்கிறது என்று புலம்பி நிற்கலாம். இவர்களை பார்த்தான் கர்த்தர் இன்றைக்கு நீ சொன்னீர், கர்த்தர் பெரியவர், உலகத்தில் இருக்கும் பிசாசு விட என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ரிஷாபி லபி தரி கபாடான கதூனிஷன், யார் இந்த பாஸ்கரன்? பாஸ்கரன் நீ சோர்ந்து போகாதே.
நெடுநாளாய் உன் காலில் ஒரு வியாதி, அந்த வியாதி நிமித்தம் நீ மனசோர்ந்து போய்விடுகிறாய். நான் எப்படியெல்லாம் ஓடி ஆடிக்கிட்டு இருந்தேன், இப்படி அப்படியே முடக்கி போய் விழுந்து கிடக்கிறேனே என்று சொல்கிறார். வியாதியை விட இயேசு பெரியவர் என்று சுகத்தை நாடினல் வேதனை நீங்கி சுகமடைந்து நடமாடுவதை உன் கண்களால் நீ காண்பாய். பயப்பட வேண்டா, படிக்கிற மகன் நீ, சரியாக படிக்க முடியவில்லையே, எக்ஸாம் வேற ஆரம்பித்து விட்டது என்று பயப்படுகிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கத்தரால் வரும். விசுவாசி வெற்றியடைவா. இயேசுவி நாமத்தினார் இம்மானுவேல். வியாபாரம் செய்கிற மகன் மிகவும் சோர்ந்து காணப்படுகிறாய். வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சியே இல்லையே என்று புலம்புகிறாய். பிரச்சனை விட இயேசு பெரியவராய் காணும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் என்று வேதம் சொன்னது போல பெரிய அதிசயங்களை என் வாழ்க்கையில் பிசினஸில் காணும் என்று இயேசுவை நாமத்தில் நம்பு, அதிசயம் நடக்கும். உஷபி ரபி கமஹல துரிஷன்டோரா. யார் இந்த புஷ்பலதா, நீ சோர்ந்து போகாதே. இயேசுவனை மிகவும் நேசிக்கிறார். கணவனுடைய அன்புக்காய் ஏங்கி நிற்கிறாய். கணவனால் உதாசீனப்படுத்தப்படுகிறாய். என்ன இந்த மகனை இவ்வளவு நேசிக்கிறாய், என்னை இவ்வளவு உதாசீனப்படுத்துகிறாய் என்று சொல்கிறாய். இல்லை மகளே, உன்னை ஒடுக்கினவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ நீ செழிப்பான வயல்வெளியாய் மாறுவாய். கத்தர் பெரிய காரியங்களை காணப்படுவார் உன் கண்களால். ரிஷபி ரபி கது கரதுர்ஷன். நாங்கள் மெய் நன்றியோடு நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் அதிசயம் அற்புதம் நடக்க வேண்டும் என்று பெரியவராய் கத்தர்மை பார்த்து கேட்கட்டும் ஐயா. நீரப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திர ஆசீர்வதி. ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவன் உள்ள தகப்பனே. ஆமே ஆமே. தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்பின்றேன். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.